நல்ல வேலை நான் சுவார்கறி ஆக்கினேன். உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் சுவார்கறி ஒன்னும் ஆக்காம இருந்தேன்னு வையி, அவ்வளோ இன்னைக்கு பட்னி தான் கிடந்திருக்கணும். ஏம்மா? ஆமல, உன் பொண்டாட்டி தான் சுவார்கறி ஒன்றும் பிறந்தாதீங்க, நான் பிரியாணி கொண்டு வரேன்னா இன்னும் தான் பிரியாணி கொண்டாராவா? விருந்து வைக்க சொல்லிட்டு பிரியாணி செய்யணும்னா அந்த காலையில போனோம். போயிட்டு பிரியாணி கிரியாணி எல்லாம் செஞ்சிட்டோம். செஞ்சு முடிக்கவே லைட்டா மழை தூரிய மாதிரி இருந்துச்சு. சரி, மழை தானே தூருது, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா வந்தப்பறம் சாப்பிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள செல்வண்ணே வந்துட்டவ. அவிய வந்துட்டு அங்கே வெள்ளம் வருது இங்கே வெள்ளம் வருதுன்னு ஃபோன் பண்ணாவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டவ. அந்தால சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் அடி வந்து அடிச்சு பிறண்டு. கடைசியில் உமா தம்பியும் வந்த பாடல, நாங்கள் வெள்ளம் அந்த பிரியாணியே சாப்பிடலை. இப்போ ஒரெண்டா பிரியாணி உமா வீட்டில் தான் இருக்கும். எங்க என் கூட வாரியலா, உமா வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வருவோம். அண்டா நிறைய பிரியாணி கிடக்குதுங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம், நைட்டுக்கு சாப்பாடு ஆகிடும். போகுமா அங்கே வாரியலா என் கூட துணைக்கு? அட பைத்தியகாரி, வெளியே எட்டி பார்த்தியா இல்லையா, மழை சவுண்டு கேட்க காது கிழியுது. அந்த அளவுக்கு மழை அடிச்சு கொளுத்துது, வெளியெல்லாம் போக முடியாது, சும்மா இரு. நல்ல வேலை நம்ம வீடு கட்டினதுனால இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இல்லாட்டினா நம்ம அந்த ஓட்டை வீட்டுக்குள்ள கடந்துகிட்டு என்ன பாடுபட்டு போமோ. ஆமாங்க, அப்பனா வர முடியல. அப்ப நான் மட்டும் தலையில பிரியாணி அண்டாவை வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஐ வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு மீதி பிரியாணி எல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு நேரங்க வந்துடுறேன். அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவாவது இவளுக்கு இருக்கான்னு பாரு. எங்க பிரியாணிங்க வேஸ்டா போயிடும், அதனாலதான் சொல்லியேன். சரி, நீங்க வரலன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு பாத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வெளியே போக முடியுமா என்னன்னு, போக முடிஞ்சா நான் வாங்கிட்டு வருவேனே. இல்ல, உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போச்சு, உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து விட்டாவன்னு நினைக்கேன். அந்த மாதிரி இவன் எப்படி அழகா உட்கார்ந்துருக்கான் சிம்புன்னு. அவன் அம்மையை எதிர்த்து ஒரு பேச்சு பேசுறானா பாரு, அவன் என்னைய கண்டா அப்படி நடுங்குவான். உனக்கு தான் ரொம்ப திமிரா போச்சு. இரு, ஒரு நாள் உன்னையே பாத்துக்கிட்டேன். பிள்ளைய பக்க சொன்னா பொறுக்கிய பத்து வச்சிருக்கேன். இளிச்ச வச்சி, உனக்கு பசிக்கும்ல? நான் தான் உமா வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. ஓ, நீ சாப்பிட்டுட்டியோ? நல்லா இருந்துச்சா பிரியாணி? சூப்பரா இருந்துச்சு. சரி, நீ இங்க பத்திரமா இருங்க எல்லாரும், நான் போயிட்டு உமாட்ட பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். நைட்டு சாப்பாட்டுக்கு ஆகும்ல? ஆ, சரி பெரிய பொண்ணு, பாத்துப்போ. நிறைய தண்ணி கிடக்குது. எல்லாம் மழை தண்ணி தான் கிடக்கும், வெள்ளமா வந்திருக்க போகுது. நம்ம தான் சேஃபா இருக்கோமே, அப்புறம் என்ன? என்னமாமா? நம்ம மழை பெய்யும் போதே இங்க வந்துட்டோம், வெள்ளம் வருதுன்னு சொல்லியாவண்ணு. நம்ம இன்னும் வெளியே போய் என்ன ஏதுன்னு பாக்கல. நீ எதுக்கும் மாடியில நின்று ஒரு எட்டு பாத்து கேக்கல, வெள்ளம் வந்திருக்கா இல்ல மழை தண்ணி தான் கிடக்கான்னு. வேற நீ வெள்ளத்துக்குள்ள போய் சிக்கி கிடாத, அதனால மாடியில நின்று பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் கீழே இறங்குமா. என்ன, நம்ம வெளியே எட்டி பாக்கல, மழைச்சாரல அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜன்னலையும் சாத்தி வச்சிருக்கோம். பாத்துட்டு மாடியில நின்று பாத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஏதா இருந்தாலும். ஆ, சரி மாமா, வெள்ளம் எல்லாம் வராது மாமா நம்ம ஊருக்கு. சும்மா அது சொல்லிருப்பாவ, எல்லாரும் பயந்து சரி ஓடுறியல இருந்தா நானும் வந்தேன், இல்லாட்டினா நான் நம்ம வீட்லயே இருந்திருப்பேன். ஆமா, இவ சொன்னா எல்லாம் நடந்துரும், போங்க தூர. அப்படியே கீழே போனா கடை கிட்ட இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு நாலு பிரெட் கிரெட் பண்ணுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வா. ராத்திரிக்கு வேற கடை கிட்ட ஒன்றும் இருக்காது, சமைக்க முடியலன்னா கூட நம்ம எதுவும் சாப்பிடலனாலும் பிள்ளைகளை பட்டினி போட முடியாதுல்ல. பண்ணுக்குன்னு பிரெட் கிரெட் ஏதாவது கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு வா, வீட்டுல இருந்தாலும் சரி கடையில இருந்தாலும் சரி வாங்கிக்கிட்டு வா. ஆ, சரி தே. பெரிய பொண்ணு பாத்துப்போ. ஆ, சரிங்க. அப்படியே வெள்ளம் வந்திருக்க போது நம்ம ஊர்ல அவ்வளவும் மழை தண்ணி தான் கிடக்கும், எதுக்கும் மேல இருந்து ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு போவோம். அட என்னது இது, மொட்டை மாடியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிற்குது. மழை வந்த உடனே ஓடுறதுக்கு வழி இல்லாமையே நிற்குது. இப்படி என்னாச்சு, ஓட்டக்கிட்டே தான் அடைச்சிருக்கா? ஆமாம், அப்படி தான் இருக்கும், மழை வேற பயங்கரமாக இருக்குல்ல, அதான் அப்படி இருக்குமா இருக்கும். எதுக்கும் கீழே அப்படியே எட்டி பார்ப்போம். அட என்னது இது, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டில் நினைவலைகள். அட என்னது, இவ்வளவு தண்ணி கிடக்குது, இவ்வளவு தண்ணியே எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இவ்வளவு நேரம் வெளில வந்தது கூட தெரியாம தான் வீட்டுக்குள்ள கிடந்திருக்கோமா? அச்சச்சோ, நம்ம கேட்டு முன்னாடியே இவ்வளவு தண்ணி நிக்குத. அப்படின்னா லட்சுமி அக்கா வீடு சரசக்கா வீடு எல்லாம் என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. இந்த உமா வீட்டுக்குள்ள எல்லாம் ஈஸியா தண்ணி போயிருக்குமே. நம்ம வேற அசால்ட்டா போய் பிரியாணியை வாங்கிட்டு வந்துடலாம் நினைச்சோம், இவ பிரியாணி அண்டாவோட மூழ்கி இருப்பாளா உமாலே. ஒருவேளை இப்பதான் தண்ணி வந்தாலும் வந்திருக்கோம், இந்த கிளம்பிட்டு கேப்போம். ஓய் தாத்தா,
இங்க பாரு, உங்க பாரு, அங்க நிக்க மேல மாடியில. எம்மா என்னம்மா? தாத்தா என்ன புள்ள ஊரெல்லாம் தண்ணியா இருக்கு, என்ன வெள்ளமா வந்துச்சு? எம்மா ஊரே வெள்ளக்காட்டா கிடக்கு. நீ இப்பதான் அந்த கேள்விய கேக்கியாக்கோ, உனக்கு வெள்ளம் வந்ததே தெரியாதா என்ன? ஐயா ஆமா தாத்தா, நான் இப்பதான் வெளியே வந்து எட்டி பார்க்கேன். மழைதான் இவ்வளவு நேரம் பெஞ்சிட்டு கிடக்குன்னு நினைச்சேன். விடாம மழை பெய்த என்னன்னு இப்பதான் பார்த்தா தெரியுது, வெளியே வெள்ளக்காடா கிடக்குன்னு. ஆமாம்மா, அவ்வளவும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்குவ. சரி நீங்க எங்க போறிய? ரொம்ப குளிரா இருக்குமா, டாக்கு பிடிக்க முடியல. அதான் ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு குவாட்டராவது வாங்கிட்டு வரலான்னு போறேன். குவாட்டரா? அத இந்த நேரத்துல இந்த மழைக்குள்ள வெள்ளத்துக்குள்ளயா? ஆமாம்மா, தெர்மாக்கோல் வீட்டில் கடந்தது. என் பியாத்தி ப்ராஜெக்ட் செய்யன்னு வச்சுருந்தா, அதை போட்டுக்கிட்டு போகிறேன். போகிற வழியில் எவனாவது போட்டு கொண்டு வருவான், அந்த போட்டில் போய் நேராக ஒயின் ஷாப்பில் குவாட்டரை வாங்கிட்டு அந்த போட்டிலே திரும்பிடுவேன். அட கிழட்டு பயில, உன்னையெல்லாம் அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போக மாட்டுங்க. ஆமாம், இப்போ யார் ஒமுருக்கு அங்கே ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா? இங்கே பாருமா, இந்த மாதிரி நேரத்தில் அத்தியாவசிய பொருள் தான் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா தாராளமாக கிடைக்கும். தண்ணிக்குள்ளே தண்ணியே அடிச்சுட்டு மிதக்கலாம். அதெல்லாம் சேஃபாக இருக்கும். சேஃபாக போய் வாங்கிட்டு சேஃபாக வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கும் வேணுமா சொல்லி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரேன். அடே கலட்டு பயில, உமருக்கு ரொம்ப கொழுப்பு தான் ஓய். நீர் மட்டும் போய் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு எங்கேயும் மட்டையாயிராதையும். போனோம்னு நினச்சதுக்கு எங்கன்னா புதைச்சிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேம்மா. சரி, நான் மெல்ல துடுப்பு போட்டுக்கிட்டு போகிறேன். நீ அங்கே அம்பு வச்சு அப்போதான் அப்படியே போனால் மெதுவாக போனால் ஏதாவது போட்டு வரும். சரி வாரு. நினைவேளைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவேளைகள். என்ன இந்த கிழமை இப்படி சொல்லிட்டு போகிறாரு? வெளியே நமக்கே இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்கும் போல இருக்க. அப்போ லட்சுமி அக்காலாம் முங்கியிருப்பாவில. இந்த லட்சுமும் ஒரு போனுகுன்னு ஒன்றும் பண்ணல. பெரிய பொண்ணு நீ எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டதே நம்மளாவது இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்துருக்கலாமே. பிள்ளையில வச்சுக்கிட்டு எங்கே கிடக்கோ தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? கீழே போய் நம்ம வீட்டுக்கார்ட்ட விஷயத்த சொன்னால் நம்மளை வெளியே விட மாட்டாரு. இப்போ நம்ம வெளியே போனால் தான் லட்சுமி அக்கா வீட்டு சரசக்கா வீட்டெல்லாம் என்ன கதியில் இருக்குன்னு தெரியும். அங்கே போயிட்டு அவையில் காப்பாற்றாவது முடியும். உள்ளே கிடந்தாவன்னா என்ன பண்ணுவாவ? நமக்காவது நம்ம கொஞ்சம் உயரமாக இருக்கோம், கொஞ்சம் கழுத்து வர தண்ணி இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம். தோல்லையாவது தூக்கி போட்டு யாரையாவது காப்பாற்றலாம். சரி நம்ம உருட்டு என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே இருந்தாலும் நமக்கு வேறு மனசெல்லாம் படபடன்னு இருக்கும். அதனால் நடைய கட்டுவோம். நம்ம வீட்டில் யார்ட்டையும் சொல்லாண்டா, இப்படியே குடுக்கணுன்னு ஓடி என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் என் வீட்டு முன்னாடி. எதுக்கு இந்த மழை இப்படி பியாய் மாதிரி பெஞ்சிட்டு கிடக்குன்னு தெரியலையே. ஒரே நான்ஸ்டாப் கொண்டாட்டமாக இருக்கு இந்த மழைக்கு. அம்மா பார்த்து வாங்கம்மா. ஐயா எங்கையா கூட்டிட்டு போறா? தண்ணி இழுக்குதியா? நடக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்குது. இம்மா இம்மா என்ன கொஞ்சம் தூரம்மா. செல்வண்ணே. ஆ வா பெரிய பொண்ணு. என்ன எங்க போறிய? வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய பொண்ணு. அது ஓட்டு வீடு பத்தியா? அதான் அங்க இருக்க முடியாதுல்ல. அதான் அம்மையை கூட்டுட்டு, சரி ஏதாவது மாடி இருக்க வீடா பார்த்து அம்மையை கூட்டு விட்டுருலாம்னு அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அம்மாவை. ஐயோ அண்ணே, அதான் எங்க வீடு இருக்குல்ல, அங்க வாங்க. புதுசா கட்டிருக்கோம்ல, அங்கதான் இருக்கவ எங்க வீட்டுக்காரலாம். அங்க வாங்கண்ணே. அப்படியே நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களோ? இல்லண்ணே, மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சதும் உங்க வீட்டுல வச்சு நீங்க வெள்ளம் வருத மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த உடனே அங்க கிளம்பிட்டோம் நாங்க. பிள்ளைகள் எல்லாம் அங்கதான் இருக்கு. எங்க மாமனாரு மாமியார் எல்லாருமே அங்கதான் இருக்காவ. நீங்களும் வாங்கண்ணே அங்க. சரி பெரிய பொண்ணு, எங்க அம்மாவை மட்டுமாவது நான் பத்திரப்படுத்தினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வயசானவிய பத்தியா? அதான் கூட்டிட்டு வந்தேன் பத்துக்க. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்கள் முதல் அம்மாவை கூட்டிட்டு அங்கே வீட்டுக்கு போங்க, நான் போய் உமாலாம் பார்க்கேன். உமா தம்பியெல்லாம் வந்தாங்களா இல்லையா? அந்த கதை பெரிய கதைம்மா, அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். வந்தாவே நான் அவள் தான் கூட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஐயா அப்படியாண்ணே. சரி சரி, அப்போ நீங்கள் அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் அவளை கூப்பிட்டுட்டு வரேன். ஆ சரிம்மா. அம்மா வாங்க, என் ஃப்ரெண்டு சேகர் வீட்டுக்கு போவோம். அவன் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காம்ல அந்த வீட்டுக்கு. ஆ சரியா. ஐயே, இந்த தெருவுலையும் தண்ணி வந்துருச்சு, எந்த வழியா போகலான்னு பார்த்தா. எம்மா அங்கே பாரு, நீ நனையே கூடாதுன்னு நினைச்சா அப்படிலாம் நடக்காது. ஏதாவது ஒரு தெரு வழியா பெய்து ஆகணும். அந்த தெருவுல தண்ணி வருது, இந்த தெருவுல தண்ணி வருதுன்னு நம்ம வேற வேற தெருவுக்கு போனா வழங்காது. வா சீக்கிரமா போவோம், இல்லாட்டினா ஃபுல்லா முங்கி செத்து தான் கிடப்போம். ஆமா லட்சுமி, பிள்ளைனு சொல்லியதும் சரிதான். சொன்னா கேளு வா. சரி வாங்க போவோம், இந்த தெருவுலே போவோம். இந்த வழியா போனா பத்திராளியக்கா வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரம். சோ இந்த கொம்மியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது ஜோனி, போ. நல்ல வேலை உங்க அப்பையும் அவிய ரெண்டு பேரையும் கூட்டிட்டு முத கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னாரு. அவியலையும் இந்த தண்ணிக்குள்ள போட்டு நம்மளால இழுத்துக்கிட்டு வந்துகிட இயலாது. எம்மா இந்த தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணியா? இல்லடா பூமாரி, இதெல்லாம் மழை தண்ணி தான். இங்கெல்லாம் சாக்கடை தண்ணி வராது.
இல்லம்மோ, சென்னை நியூஸ்ல எல்லாம் அங்க வெள்ள வரும்போது சாக்கடை எல்லாம் தேங்கி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல பாத்திருக்கேனா, அதான் ஒருவேளை இதுவும் சாக்கடை தண்ணியா இருக்குமோன்னு கேட்டேன். அங்கேயே குமரி, அங்கங்கது ட்ரைனேஜ் கிரைனேஜும் போக பத்தியா, அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து அப்படியே சாக்கடை தண்ணியும் மேலே கொண்டு வந்துடும் பார்த்துக்க. இங்கே அப்படி இல்லை பத்தியா, ஆறு குளம் தானே, அது எல்லாம் சுத்தமான தண்ணி தான் வரும், மழை தண்ணி தான் அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வரும் பார்த்துக்க. அதனால இதெல்லாம் அப்படி இல்லை, தண்ணி கிடையாது. எம்மா, நான் கூட பயந்தே போயிட்டம்மா, சோறி பிடிச்சிருமே ஐயோன்னு. சரி, உங்கள் அப்பே வந்து மறுபடியும் கூப்பிட வாரேனாரு, இன்னும் காணோம். சரி வாங்க, நம்ம போவோம், தண்ணி கூடிக்கிட்டே வருது. எம்மா அங்கே பாரு, பூமாரி பூமாரி அம்மெல்லாம் இருக்காவே. இந்த ஆட்சியை கூட்டுட்டு சரி நம்ம வீட்டில் வச்சுக்கிடலான்னு கூட்டுட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தேன்னா என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அதான் சரி பத்திராளி அக்கா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆமாம், உங்கள் மாமனார் மாமியார்லாம் இங்கே ஊருக்கு அனுப்பி விட்டுட்டியோ? ஐயோ இல்லைக்கோ, எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ரெண்டு பேரையும் முதல் கூட்டு கொண்டு போய் நாங்கள் வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. தண்ணி எல்லா இடமும் வந்துட்டு பற்றியில அந்தாலே அந்தாலும் நாங்கள் பொறுமையாக நடந்து வரோம். சரி தண்ணி கொஞ்சோட இருக்கும்போதே கடந்து போயிடுவோன்னு. வேற நமக்கு இடுப்புக்கு மேலெல்லாம் தண்ணி வந்துட்டால் நம்மளால் முடியாது, பயமாக இருக்கும். அதான் தண்ணி இல்லாத பக்கமாக பார்த்து கூட்டுக்கிட்டு வரேன் பிள்ளையில. ஐயா ஆமாம் சரசு, நானும் அப்படி தான் கூட்டுக்கிட்டு வரேன். ஒவ்வொரு தெருவாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. எல்லா தெருவுலையும் இடுப்புக்கு மேலெல்லாம் தண்ணி இருக்குது, பயமாக இருக்குது. இந்த பெரிய பொண்ணு உமாலாம் எங்கே போனாலும் உள்ள தெரியல. நானும் என்ன அவளோட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல. நம்ம படம் எங்கே திண்டாட்டமாக இருக்குது பற்றியில, அதனால நானும் என்ன அவளோட கேட்கல. பத்திராளியக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். எப்படியும் பெரிய பொண்ணு பத்திராளி வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பா, இல்லாட்டி நான் அவள் கட்டிகிட்டு இருக்க புது வீட்டுக்கு கூட போனாலும் போயிருப்பா, எங்கே இருக்காலும் தெரில. நானும் அதான் நினச்சேன் பார்த்துக்க. சரிக்கா வாங்க, நீங்கள் இன்னும் இந்த தெரு வழியாக வரியே, பத்திராளிக்கா வீட்டுக்கு போகுதானப்போ, வாங்க அப்போ போவோம். நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், முத நீங்கள் வாங்கன்னு சொன்னாவே. நான் எதுவும் சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்கள் முத வாங்க, ஆமாம் எல்லா இடமும் தண்ணி திறந்து விடியாவலாம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொன்னாவே. அதனால் வெள்ளம் கண்டிப்பாக வரணுன்னாவே. அதனால் இன்னும் தண்ணி அதிகமாக இருக்குள்ளே அங்கே போயிடலான்னு பார்க்கீங்க. அப்படியா, நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன், வாங்க வாங்க நீங்கள் முத வாங்கன்னு தான் சொன்னாவே. நிற்காதீங்க வாங்க. ஆமாண்ணே, இந்த அவ்வளோ போக வாங்க. ஐ ஜாலி, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்.